காலகட்டத்தில் இருந்த சமூக பொருளாதார சூழல் அரசியல் சூழல் இது வந்து நிறைய படத்தில் மிஸ் ஆகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வளர்ந்து விட்ட பிறகு அந்த இயக்குனருக்கு இது மாதிரி எந்த தடையும் இல்லை. கண்டிப்பாக அப்பவும் சமூக பொறுப்பு என்ன? அது அதுல ஏதாவது அரசியலை மையப்படுத்தி கண்டிப்பா அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. சில் பண்ணலாம் நான் பண்றேன். அந்த அரசியல் கண்டிப்பா இருக்கு. அரசியல் என்ன? இப்ப கலவணி யார்? இதற்கான எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைச்சது? இந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்தது? அவார்ட்ஸ் என்ன மாதிரியான அவார்டு இந்த இந்த படத்துக்கு வகை சொல்லுங்க. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது முன்பு இருந்த மாதிரியே இன்றைக்கும் அதே இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் இல்லைனா அது வளர்ச்சியா இல்லை வந்து வீக்கமாக இல்லை அது சரியாக தவறான்னு தெரியல. மேபி நான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கிறேன், நீங்கள் முடிவிடுங்க. அப்படின்னா ஹாலிவுட் மாதிரி நான் படம் எடுக்கிறேன், இங்கிலீஷ் படம் மாதிரி நான் படம் எடுக்கிறேன்ட்டு நேராக வந்து ஹாலிவுட்டுக்கே போயிடுது, அமெரிக்காவுக்கே போயிடுது. எதுக்கு நான் ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக இங்கே முடியாது. அந்த ட்ரெயின் அந்த ஃப்ளைட்டு இதுக்காக நேரம் அங்கேயே போய் படம் எடுக்கிறது இது வந்து எந்த அளவுக்கு சரி? இல்லை அது சரின்னு சொல்ல முடியாது தான். என்ன காரணம்னா இப்போது ஒரு தரமான படைப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1000 ட்ரெயினையோ 1000 ஃப்ளைட்டையோ காட்டி பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுடைய தொழில்நுட்பம் அவனுடைய இப்போ பொருளாதார விஷயத்தில் வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்கே தெரியாத நம்மளுடைய பண்பாட்டுகள்லேருந்தே நம்மளுடைய அடையாளங்கள்லேருந்தே நம்ம வாழ்க்கையிலேருந்தே எடுக்கிற விஷயங்கள் அவனுக்கு புதுசுன்னு சொல்லி மிரட்ட முடியும். அதுதான் உலக சினிமா, அதுதான் முக்கியமான சினிமா, அதுதான் ஒரு நல்ல படம்ங்கிறது வந்து நம்ம புரியாதது தான் அதில் ஒரு காரணம் நினைக்கிறேன். உலக சினிமாங்கிறது அதை பார்த்து அதே மாதிரி எடுக்கிறது இல்லை, நம்மளுடைய வாழ்வியல்லேருந்து எடுக்கிற படங்களும் தரமான படங்கள் தான் அப்படின்ற படங்களுக்கான அதுதான் முக்கியமான படங்கள்ங்கிறத வந்து படைப்பாளிகளும் மக்களும் உணரும்போது அந்த மாற்றம் வரும். அடுத்து உங்களுடைய திரைப்படம் என்னவாக இருக்கும், எதை பற்றியதாக இருக்கும், அதில் நீங்கள் சொல்ல வரக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கும்? இப்போது அதாவது இப்போ இந்த படத்தில் வந்து அரசியல் சொல்ல போகிறேன்னு சொல்லலை, இது முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவையான ஒரு படம் தான் பண்ண போகிறேன். எனக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அது சொட்ட வாழைக்குட்டி அப்படிங்கிறது படத்தோட தலைப்பு. கதாநாயகனாக தனுஷை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ தனுஷார் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அதனால் இப்போது மேக்ஸிமம் இப்போ என்ன எல்லாருமே இந்த இப்போ தனுஷ் சாரோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு. இன்றைக்கி பண்ணுற கதைகள் எல்லாமே தனுஷ் சாருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன், மேக்ஸிமம் செப்டம்பரில் ஷூட் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி அவங்களுக்கு இடையில் ஏற்படுற ஒரு காதல், அதை தடுக்கிற வில்லன், அதுக்கப்புறம் 4 பாட்டு 2 ஃபைட்டு, இப்படி தான் தமிழ் சினிமா இருந்துகிட்டு இருக்கு. ஏன் நம்ம இதை தாண்டி கதையை யோசிக்க மாட்டேங்கிறோம்? அதான் என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த பொருளாதாரத்தில் வந்து நிற்கிது, இருந்தாலும் அதை தவிர்த்து சொல்கிறேன். இப்போ என்னென்ன எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா காதல் எப்பவுமே எவர் கிரீன்ப்பா, அது காதல் லவ் எடுத்தா லவ்வில் வச்சு கொஞ்சம் காமெடி மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க படம் ஷூர்கிட்டு அப்படி யோசி, அப்படி தான் வந்து இங்கே ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா அது ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, ஒரு லவ் பண்ண எடுத்தால் ஒரு மினிமம் கேரண்டிடா எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ அது அதை சார்ந்தே நம்ம பழக்கப்படுத்திருக்கிறதுனால நம்ம ஏன் இப்படி போயிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எப்பயாவது என்ன வரும்னா இப்போ வீடு மாதிரி படங்கள், தவமாய் தமிழ்ந்த மாதிரி படங்கள், இப்போ வாகசுடா கூட ஒரு லவ் படம் கிடையாது இல்லையா, அது ஒரு ஒரு ஆமாம் ஈவெண்ட்டை ஒரு ஒரு லவ்ங்கிறது நான் கதை பண்ணும்போது அதில் லவ்வே இல்லை, நான் கடைசி அடிஷ்னலாக இப்போ இந்த வருஷங்களில் லவ் இருக்கணுன்றது இல்லை. ஐ மீன் அப்படி நான் சொல்ல வரல, ஒரு படத்தில் லவ்வே இருக்கக்கூடாது அப்படியே என்னுடைய இதில் நிச்சயமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சமூகம் இருந்தால் அங்கே வந்து கோபம் சிரிப்பு மகிழ்ச்சி காதல் இது இருக்கும். இதில் இதை மட்டுமே பயன்படுத்தாமல் நீங்கள் உங்கள் படம் அதான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லலையா, இப்போ வீடு இருக்குது, கிழக்கு சிமையில் இருக்குது, தவமாய் தமிழ்ந்து இருக்குது, இப்போ வாகசுடா இருக்குது, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிகபட்ச படங்கள் ஒரு 90% படங்கள் கூட சொல்லலாம் காதல் மருந்து தான். அதுக்கு மெயின் காரணம் இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இது வந்து ஒரு சேஃபாக ப்ளே பண்ணலாம், ஒரு சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை வந்து எல்லோரும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ரெண்டாவது இப்போ நடந்த டெவலப்மெண்ட் என்னுடைய அப்சர்வேஷனில், ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தின் ஹீரோ அப்படின்னா அவன் வந்துட்டு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக இருப்பான், ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக இருப்பான், இல்லைனா ஒரு அதிகாரியாக இருப்பான், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பான், அது மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து லீட் ரோலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் தான் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தெய்வங்கள் தான் இருந்தது, தெய்வங்கள் தான் வந்து முருகன், இப்போ எந்த கடவுளோ ஏதோ ஒரு கடவுள் தான் அது முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும், அதை சுற்றி கதை நகரும். அதுக்கப்புறம் அரசர்கள் வந்தாங்க, அரசர்களை சுற்றி கதை நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு வக்கீல், ஒரு ஒரு பணக்காரர், ஒரு மாணவர், அப்படி இருந்தது. இப்போ வந்து கதைகள் வந்து ஒரு
ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்க ஒரு பிச்சைக்காரர் அவரை இப்போ அவர் வந்து ஹீரோவாகிறது இல்லைனா ஒரு ஈமச்சடங்குகளை செய்கிற ஒரு ஆள் அவர் வந்து ஹீரோவாகிறது இது மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து முக்கிய பங்கில் இருக்குது இது வந்து என்ன இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன அதான் இது வந்து ஒரு திடீர்னு நிகழ்ந்துற மாற்றம்னு சொல்ல முடியாது இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு பதிலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலிருந்து இந்த வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருந்தது இல்லையா இந்த வளர்ச்சியில் வந்து ஒரு சாதாரண மாற்றம் ஆமாம் அந்த மாற்றம்ங்கிறது வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு எடுத்தெடுப்புலேயே இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்துறாது இன்னொருத்தங்க பண்ணுறது இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னாக்கா இப்போ ஒரு இப்போ பாரதிராஜா சாருடைய அந்த ஒரு இன்னொரு கட்டத்து கலைச்சி வரப்போ வில்லன் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து பதினாறு வயதில் ஒரு இருக்கும் இது வந்து ஒரு பருவ வச்சுருக்கணும் ஒரு மீசை வச்சுருக்கணும் அவன் தான் வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ 16 தினில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சாரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த வில்லனுடைய குணாதிசயம் எல்லாமே ஒரு ஒரு மாற்றம் இருந்தது இது என்னென்னா இது வந்து இதிலேருந்து அடுத்த கட்டத்தில் வரும்போது வில்லன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதே பாராஜ படத்தில் தான் கருத்த மாவில் இவ்வளோ பெருசில் ஒரு 4 அடியில் ஒரு வில்லன் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ் திரைப்படத்தில் திரைப்படத்தை நம்பி தியாகம் செய்துட்டு ஊருக்கு வரவங்க அது எல்லாருமே வந்து 10 வருஷம் பண்ணியிருந்தேன் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது தான் ஒரு இதுவாக இருக்குது அப்படி இருந்து சினிமா பண்ணி ஓரளவுக்கு வெற்றி பெறுறவங்களை விட தோல்வி அடைந்து திரும்பி போகிறவங்க இல்லைனா வந்து வாழ்க்கையை தொலைச்சுறவங்க வந்து எண்ணிக்கை ஜாஸ்தி இப்போது உங்களுடைய சினிமா பயணம் எல்லோரும் வழக்கமாக சொல்லுவாங்க ஊர்லேருந்து மஞ்சள் பயத்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் அப்படின்ற இந்த உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது நீங்கள் கேட்டதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு இதுதான் எனக்கு நடந்தது நீங்கள் என்ன காரணம்னாக்கா எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருந்தது ஒரு பொருளாதார ரீதியாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது காரணம் என்னென்னா எங்கள் அப்பா யூகேல இருந்தாங்க லண்டனில் இருந்தார் அதனால் வந்து என்னென்னா எங்கள் அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணார் எங்கள் அம்மாவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிச்சு அதனால் எனக்கு மாதம் மாதம் பணம் வந்துடும் அதனால் வந்து நான் ஒரு 2-வீலர் வச்சுட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த பொருளாதார பிரச்சனைகள்ங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு இல்லாதது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இது இல்லையா அது நம்மளை வந்து ஒரு ஒரு நிலையாக சிந்திக்க விடாது நம்ம அதிகம் இதெல்லாம் நமக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இல்லாமல் இருந்ததுங்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்தது மற்றவங்களும் இன்னும் அந்த இப்போ சினிமா பண்ணுறது அவ்வளோ சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது முன்பு இருந்த மாதிரியே இன்றைக்கும் அதே ஒரு கடினமான சூழலாக தான் இருக்கா இன்றைக்கி அது வந்து மாறி இருக்கா இல்லை கடினமான சூழல் தான் இருக்குது அது அந்த மாதிரி தான் இருக்குது என்னென்னா இங்கே வந்து அது நம்ம சினிமாவை மட்டும் சொல்ல முடியாது இப்போ எல்லா துறைகளையும் ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க சமமாக தான் இருக்காங்க நம்ம சினிமா ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறதுனால இதில் வந்து வெற்றி தோல்விகள் வந்து டப் டப்னு தெரிஞ்சிருது இப்போ நகை கடை வச்சு தோக்குறவனு இருக்கான் ஜெயிக்கிறவனு இருக்கான் ஜவுளி ஸ்டோர் வச்சு ஜெயிக்கிறவனு இருக்கான் தோக்குறவனு இருக்கான் டீ கடை வச்சு ஜெயிக்கிறவனு இருக்கான் தோக்குறவனு இருக்கான் ஆனால் சினிமாவில் மட்டும் அது வந்து வெற்றியும் பெரிய அடையாளமாக காட்டப்படும் தோல்வியும் பெரிய அடையாளமாக காட்டப்படும் இதுதான் இங்கே வந்து இது ஒரு ஃபோக்கஸாக அதில் உள்ள விஷயங்கள் வந்து பார்க்கப்படுதுன்னு தான் நினைக்கிறேன் அது எல்லா துறைகள்லேயும் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கூட இருக்குன்னு வேணால் சொல்லலாம் அதுக்கு வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம சினிமா மேலேயோ இன்னொருத்தர் மேலேயோ சார்ஜ் பண்ணுறத விட அவனுடைய உழைப்புக்கும் அவனுடைய போராட்டத்துக்கும் அவனுடைய தேடுதலுக்கும் தகுந்த ஒரு விஷயம் கிடச்சிருது அது ஒரு சில அது மட்டுமே காரணமா இல்லை இங்கே வந்து ஒரு முறையான ஒரு தயாரிப்பு இல்லாமல் போகுது அப்படின்னா இப்போ நான் வந்து உண்மையிலே ஒரு சினிமா பண்ணணும் வர விரும்புகிறேன் அப்படின்னா ஊர்லேருந்து வரேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஒரு முறையான பயிற்சி இங்கே நடந்து அதற்கான வாய்ப்புகள் அமையுமேனால் என்னுடைய வெற்றியும் தோல்வியும் நான் எளிதாக தீர்மானிக்க முடியும் அதை பயிற்சியே இல்லை நீயே வந்து காட்டில் கஷ்டப்படுறா அப்படின் போது அதை நம்பி வந்து லைக் எப்படி புதையில் எடுக்க போகிறோம் ஒருத்தர் கிடைக்கும் ஒருத்தர் கிடைக்காது அது மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்கிறதா நான் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் என்னென்னா அந்த மாதிரி பயிற்சிகள் அவசியம்னு வேணால் வச்சுக்கலாம் அது இல்லைங்கிறதுக்காக தான் நான் தோத்துட்டேன்னு சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது இப்போ ஏன் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்குது இந்த கஷ்டங்கள் இருக்குது அவங்க வரவன் எங்கே போவான் அவனுக்கு சரியான அந்த ஒரு சினிமாவில் ஜெயிக்கணும் வர அவனுக்கு வந்து அடிப்படை விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்ங்கிறத பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஒரு இது தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம அவசியமாக எடுத்துக்கலாமே தவிர அது இல்லாதனால தான் நான் தோத்து போயிட்டேன்னு சொல்கிறது வந்து நம்ம அதை நம்ம பாயிண்டாக எடுத்துக்கக்கூடாது அது அவனுடைய அது அங்கே உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தேடுதல் அதிகப்படுத்துகிறதும் உழைப்பு அதிகப்படுத்துகிறதும் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தொடக்கத்தில் சொல்லும்போது எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது ஒரு காமெடி படம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க என்ன என்ன எதனால் அப்படி எப்படி ஒரு அதான் மீண்டும் அந்த அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு மினிமம் கேரண்டின்னு ஒரு விஷயம் அது சக்ஸஸ்ங்கிறது ஒன்று இருந்தால் ஒரு நல்ல அதாவது நம்ம ஸ்டாண்டர்டாக இருந்தாக்கா இன்னொரு நல்ல விஷயம் பண்ண முடியும் இப்போ வந்து நான் ஒரு தீவிரமாகவே அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதன் மூலமாக ஒரு பெரிய வருமானம் ஈட்ட முடியாத நிலைமை வந்தால் அப்போ என்ன ஆகும்னாக்கா அது ஒரு அவங்க ஒரு பொருளாதார விஷயமாக பார்க்குற ஒருத்தருக்கு வந்து மீண்டும் என்னை வச்சு படம் பண்ணணுங்கிற ஆசை குறைஞ்சிரும் ஓகே
இப்போ என்னென்னா இப்போ ஒரு ஓகே அப்போ இந்த சக்ஸஸும் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல விஷயங்களும் சேர்ந்து பண்ண முடியும். அப்போ நம்ம நல்ல விஷயம் ஒன்று பண்ணணும்னா அதுக்காக போய் நின்றுட்டு நான் 10 ஃபைட்டு வைப்பேன், 20 50 பேரை பறக்க விடுவேன்னு சொல்ல. அப்போ அது நல்ல கதையாக தான் இருக்கும். அது என்னென்னா கொஞ்சம் நகைச்சுவைங்கிறது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இந்த நகைச்சுவை படங்கள்ங்கிறது வந்து நிறைய மக்கள் வந்து நிறைய இறுக்கத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா அவங்களுக்கு அந்த இப்போ எப்படி லவ் வந்து எவர் கிரீன் ஒரு நம்ம ஒரு சேஃப்டி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த காமெடிங்கிறது வந்து எப்பயுமே தோக்காது, ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக போயிடுவாங்க. ஓகே, நம்ம அநேகமாக நம்மளுடைய நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தில் இருக்கணும்னு வைங்களேன். மறுபடியும் கோயிங் உங்களுடைய தொடக்கமான கலவாணியிலேருந்து பார்ப்போம். கலவாணி ஏதாவது நான் ஏற்கனவே அதில் ஒரு லைட்டாக வச்ச வர சொன்னால் ஒரு சீரியஸான படங்கள் இல்லை, அதில் பெரிய கருத்து இல்லை, அதில் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அழிந்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள், அது அது மரபு சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாம் சரி, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் காமன் பண்டிகை அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து எந்த இடம் அதுக்கு அது ரொம்ப முக்கியமான பண்டிகை. அது எந்த எப்படி நீங்கள் அதை உருவாக்குனீங்க? அது எங்கள் பகுதிகளில் அது உண்டு, எங்கள் ஊர்லேயே அந்த காமன் பண்டிகைங்கிறது உண்டு. படமாக உங்கள் பகுதியில் மட்டும்தான் அது ரொம்ப காமனுக்கு கோவில் இருக்குன்னு. ஆமாம், அதில் வந்து என்னென்னா நாங்கள் வந்து படம் பார்க்குறதே அதிகம் அந்த காமன் பண்டிகையில் தான், நான் நிறைய படம் பார்த்த அனுபவமும் அதிகம் உண்டு. எங்களுக்கு தெருக்கு தெரு இருக்கும், ஒரு அஞ்சு இடத்துல அந்த காமன் பண்டிகை இருந்தது. அதில் கூட அந்த பாடலெலாம் கூட வச்சுருப்பேன். அந்த ஒரு இயல்புத்தன்மை வரணுங்கும்போது இப்போ நம்ம ஒரு திருவிழா அங்கே சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயம்னா திருவிழா அப்படின்னு நம்ம யதார்த்தமாக இந்த தேரோட்டம், பல்லக்கு, அப்புறம் மீண்டும் அங்கே உள்ள வந்து அந்த கரகாட்டம், இதே மாதிரி தான் நிறையா பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம திருவிழான்னு ஒன்று வைக்கும்போது வராத ஒன்றை கொண்டு வரணும், அதுவும் நம்ம பகுதியில் தஞ்சை மாவட்டத்துடைய வட்டார வழக்கு படம் அந்த பகுதி தான் சார்ந்து இருக்கும்போது காமன் பண்டிகை இன்னும் பதிவு பண்ணப்படலையே அப்படின்னு சொல்லி வச்சோம். அப்போ காமன் பண்டிகை வந்து இயல்பாக ஷூட் பண்ணோம். அதாவது அந்த என் திலை பெண்ணே, என் பெருமான் மருமகன் அந்த இயல்பாக உள்ளவங்களையே கொண்டாந்து பாட வச்சு அது நான் உண்மையில் அந்த இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நல்லாவும் வந்தது. அது மாதிரி அடுத்தடுத்த படங்களில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஜியோக்ரஃபி ஒரு படத்துக்கு அந்த படம் நடக்கிற அந்த கதை நடக்கிற களம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சூழலை நீங்கள் முதல் படத்தில் வச்சிங்க, ரெண்டாவது படத்தில் அந்த ஜியோக்ரஃபி தான் கதையை, அந்த ஜியோக்ரஃபி தான் கதையை. அதே மாதிரி உங்களுடைய அடுத்த படத்தில் அந்த ஜியோக்ரஃபி என்னவாக இருக்கும், அது அதோடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கும்? நல்ல கேள்வி. என்னென்னா அந்த களம்ங்கிறது வந்து ரொம்ப அவசியங்கிறது உண்மைதான். என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது மருத நிலம், அந்த ரெண்டு ஊர், அதுக்கு இடையில் உள்ள அந்த வயல்காடுகள், அது அந்த கதையினுடைய களமாக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செங்கல் சூளை, அது வந்து இந்த கதையினுடைய களமாக இருந்தது. என்னுடைய அடுத்த படத்தில் வந்து கும்பகோணத்தில் குத்துவிளக்கெல்லாம் செய்வோம் இல்லையா? ஆமாம், சுவாமிமலை. ஆமாம், சுவாமிமலை, சுவாமிமலை அந்த குத்துவிளக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குடிசை தொழிலாகவே நிறையா பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த குத்துவிளக்கு தவளைப்பணம் செய்கிறது வந்து நம்ம தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவில் கும்பகோணத்தில் வந்து அது ஒரு ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு குத்துவிளக்கு செய்கிற ஒரு ஃபேமிலி வந்து இதில் பேக்ரவுண்டாக வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் பதிவு பண்ணப்படலை, அதில் உள்ள சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம். இது வந்து ஒரு குத்து விளக்கு இப்போடைய பேக்ரவுண்டு இதில் வரும். ஸோ அதை அதை மையப்படுத்தி அது வந்து என்னென்னா அது ஒரு கதை, அது வந்து கதைக்குள்ளே கொஞ்சம் இருக்கும், அது கதையினுடைய களமாக இருக்கும், அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும். அதுதான் பேஸ். அது அது ரொம்ப உங்களுடைய உண்மையிலே உங்களுடைய ஒரு நாள் நேரத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ரெட் பிக்ஸ் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.